Sasi bro, how are you? சாப்பாடு சாப்பிடாம அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் எப்படி எப்படி அவங்க மாற்றிக்கலாம்? நல்ல குவஸ்டின் லிங்கேஷ். ஆக்சுவலாக வந்து இது நாட் ஓன்லி யூஎஸ், ஈவன் இன் இந்தியா ஆல்சோ, இன் பெங்களூர் எல்லா மெட்ரோ சிட்டிலையும் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே லேட் நைட் சாப்பிட்றது, லேட்டாக சோசியல் மீடியா பார்க்குறது, ஸ்விக்கிலலாம் வந்து பார்த்தா மிட் நைட்டில் வி ஆர் கெட்டிங் ஃபுட். அப்போது பட் இதே நம்மளுடைய ஓல்டு கல்ச்சர் எடுத்து பார்த்தோம்னா, ஓல்டு நாட் ஓன்லி ஓல்டு கல்ச்சர், இப்போ நம்ம ஒரு அனிமலாக அப்சர்வ் பண்ணோம்னா இட் அலைன் வித் நேச்சர். இப்போ நம்ம நேச்சரோட கான்செப்ட் பிரகாரம் சன் ரைஸ் இருக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஹீட் எனர்ஜி இருக்கும், ஸோ டைஜஸ்ட் ஆகும், நம்ம ஆக்டிவாக இருக்கும், வி ஆர் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட். வந்து ஆட்டோமேட்டிக் சன் செட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்புக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடும், அது தூங்க போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் எந்த அனிமல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெற்றிருந்தாலும் கூட ஒரு நைட்டு கொண்டு ஃபுட்டு கொடுத்தோம்னா இப்போ ஃபேவரட் ஃபுட்டு நல்லா சாப்பிட்றது, எவ்வளோ பசி இருந்தாலும். அது நம்மளுக்கு வந்து பார்த்தா மிட் நைட்டில் பிரியாணி வந்தால் கூட நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம கல்ச்சர் அப்படி மாற்றிட்டோம். இந்த ஒரு 100-200 ஏன் அப்படி மாற்றப்பட்டோம்னா, இன்றைக்கி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் மாறணும்னா இன்றைக்கி அது அவங்களுக்கு பிஸ்னஸ். அதனால மிட் நைட்டில் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சோசியல் மீடியா இருக்குது, நம்மளுக்கு டிவி சேனல்ஸ் இருக்குது. இப்போ இதே ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து ஒரு நல்ல புறம் வைப்பாங்களான்னு வைக்க மாட்டாங்க, நம்மளை வந்து மார்னிங் தூங்க விட்டுருவாங்க. இப்போ நம்ம தான் இதை புரிஞ்சுட்டு, ஸோ நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பாடிக்கு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, பாடி மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி வந்து வி ஆர் கோயிங் டு பே ஃபார், அதாவது அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து யங் ஏஜில் டயபெட்டிக் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, பீப்புள் ஆர் நாட் எனர்ஜெட்டிக், அவங்களுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து கொடுக்க முடியாது. இது நல்லாவே தெரியுது, ஈவன் டீனேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேர் நாட் வெரி எனர்ஜெட்டிக். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தா, நம்ம பாடி வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பெட்ரோலில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அதுக்கு டீசல் ஊற்றுனா என்னாகும், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பாடி ஒரு மெஷின் மாதிரி தான், இதை ப்ராப்பராக நான் ஃபியூல் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த டைம். இப்போ நம்ம டே டைம் ஃபுட் எடுக்கணும், லேட் நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றது, லேட் நைட் முடிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ பாடி ஏன் நைட்டு தூங்குறோம் ஆக்சுவலாக அப்படின்னா, அந்த நைட்டு தூங்கும்போது தான் வந்து நம்ம பாடியில் வந்து சர்வீஸ் வருது. இப்போ கார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒர்க் ஷாப் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம பாடி பொறுத்தளவுக்கு அந்த நைட்டு ஸ்லீப்பில் தான் சர்வீஸ் நடக்கும். அந்த சர்வீஸ்க்கான டைம்ங்கிறது நைட்டு 11 o'clock வந்து 2 o'clock. ஏன் 11 to 12? நம்ம பாடியில் அந்த டைம் மெலட்டோனின் வந்து பீக்கில் இருக்கும். இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டே டைம் வந்து நடக்கிறோம், இப்போ வேரண்டைர் ஆகும் ஜாயின்ஸில், பாடிக்கு ஒரு இன்டர்னல் டேமேஜஸ் ஆகும். இப்போ பொதுவாக ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஃபஸ்ட் அன்னைக்கு போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு உடனே பெயின் தெரியாது, நெக்ஸ்ட்டு தூங்கி எந்திரிக்கும் போது பெயின் ஃபீல் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நைட் எதுவும் நடந்திருக்கு பாடிக்கு, தட்ஸ் த ரெக்கவரிங் ப்ராசஸ். அப்போ அந்த நைட்டு ஸ்லீப் நல்லா கொடுத்தோம்னா அந்த ரெக்கவரிங் டெய்லி பேசிஸ் நடத்தணும், ஆல்வேஸ் ஹெல்த்தி. இது விட்டுட்டோம்னா, அந்த ஒரு கார் வந்து 5000 kilometers சர்வீஸ் பண்ணும், நம்ம பண்ணலை உடனே பிரேக் டவுன் ஆகும்போது ஆகாது, பட் ஓடிட்டுருக்கும், திரும்ப ஏதாவது செம்ம சவுண்ட் வரும், திரும்ப கண்டுக்கல, இப்படி ஏதோ பண்ணிவிட்டு என்ன ஆகும் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகும். சேம் நம்ம பாடி அதே தான், நம்ம அப்யூஸ் பண்ணதுன்னா பிரேக் டவுன். இப்போ ஹெல்த்தியாக இப்போ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நேச்சுரலுக்கு வந்து அலை நைட் போகணும், கொஞ்சம் ஹேபிட்டும் மாற்றிக்கணும். ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி சில பேர் மார்னிங் பர்சனாக இருப்பாங்க, அதாவது சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு அங்கே அப்போ எல்லாம் டைம் பண்ணி, ஆனால் சில பேர் நைட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ நைட் பர்சனாக இருக்கிறது ஹெல்த்தி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு அந்த டைமில் தான் ஆக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், அதை காலையில் மாத்தினா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் நைட் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஆன்சிஸ்டர் நம்முடைய ஜீன்ஸில் எடுத்தோம்னா நம்மளுடைய நேச்சுரலே வந்து ஏர்லியாக தூங்கிட்டு ஏர்லி எழுந்திரிக்கிறதாம். நம்முடைய பழைய இந்த ஹிஸ்ட்ரி ஃபிலிமெல்லாம் படிச்சோம்னாவோ அவங்களுடைய கல்ச்சரே வந்து யாராக இருந்தாலும் ஏர்லியே தூங்கிடுவாங்க. அப்போ ஸ்கூலிங் அப்படிங்கிற டைமிங் என்ன, உனக்கு ஐடியா இருக்கா? நம்ம ஒரு 100-200 years முன்னாடி ஸ்கூலோட டைமிங் என்ன அப்படின்னு, ரொம்ப ஏர்லி மார்னிங் 4 o'clock. ஈவன் வந்து ஒரு ராஜாவோட சன்னாக இருந்தாலும்
இஸ் அ பிரின்ஸாக இருந்தாலும் சேம் டைம் டே டைம் ஸ்கூல் கிடையாது, மார்னிங் ஏர்லி மார்னிங். ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து கிரியேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும், இட் கேன் அப்சர்வ், இட் கேன் ஸ்டோர் த டேட்டா. அப்போ கற்றுக்கிறது எதுவுமே வந்து பெட்டர் டைம் வந்து மார்னிங். பட் நைட் பர்சன்ங்கிறது சம் லைக் பீத்தோவன் மாதிரி சில மியூசிக் டேரக்டர்லாம் வந்து நைட்டில் வந்து நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரேர், ஏன்னா அந்த நைட் டைம் வந்து சைலன்ஸாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அவங்க பீக் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரேர் பர்சன்டேஜ். பட் அதர்வைஸ் வந்து மெஜாரிட்டி பீப்புள் நம்ம வந்து நைட் பர்சனுங்கிறது நம்ம பழகிட்டு தான். பட் அதர்வைஸ் கொஞ்சம் மாற்றணும்னா ஒரு மார்னிங் பர்சன் மாதிரி, மார்னிங் பர்சன் மாறிக்கிறது நல்லது கூட. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆம்பிஷன், அந்த ஆம்பிஷனை நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களோட ஆம்பிஷன் என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய பேஷனே வந்து இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதில் நிறைய பேர்த்த கண்டுபிடிக்க வைக்கணுங்கிறது என்னோடய பேஷன் கூட. அதை பற்றி நிறைய செஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். எப்போன்னா நம்மளுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது அப்படின்னா வித்தவுட் எனி எஃபர்ட் இட் கேன் கிவ் மேங்கோஸ். பட் அந்த மேங்கோ ட்ரீ கிட்ட நம்ம வந்து ஒரு ஆப்பிள் வேணும்னு எதிர்பார்த்தோம்னா பாசிபிளாக? இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் நம்ம ஸ்டூடெண்ட் பசங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இல்லை ஸ்டூடெண்ட் ஆகணும், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால சம்டைம் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அவங்க நேச்சுரலாக விட்டுட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஒன்று வரும். இது வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ரேகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே தெர் ஆர் சம் ஸ்பெஷல் டேலண்ட். அந்த ஸ்பெஷல் டேலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஹெலிகாம் இருக்குது வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி பாட்டு பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம ஆஃபீஸ் போகிறதுல, காரில், இது அடிக்கடி ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்தோம்னா, பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா நம்மளை சுற்றி சில திங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட சில ஸ்பெசிஃபிக் டாய்ஸாக இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், கிரிக்கெட் பேட்டாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடான. பட் அந்த திங்ஸ் அவங்களோட அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும், அதை கூட வச்சுட்டே இருப்பாங்க. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அது ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் நினச்சா நம்மளுக்கு வந்து வித்தவுட் எஃபர்ட் நம்மளால் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சச்சின் வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு படுத்திருக்காரு, அவர்கிட்ட கொண்டு ஒரு மேட்ச் இருக்குதுன்னு கிரிக்கெட் பேட் கொடுத்த உடனே எனர்ஜி வந்துடும். ஒரு இளையராஜா இருக்கார், யார் ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க, சம் டயர்ட் ஏதோ சம் ப்ராப்ளத்தில் இருக்காங்க, அப்போயே ஒரு மியூசிக் நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு நம்ம நம்மளுக்கு திஸ் அவர் கரண்ட், நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் பர்டிகுலர் விஷயத்தை பண்ணும்போது வி பர்ஃபார்ம் இன் அ பீக். அதுக்கு யாரும் காம்படிட்டே பண்ண முடியாது. லைக் இளையராஜா எப்படி மியூசிக் பண்ணால் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு இளையராஜா கிரியேட் பண்ண முடியாது, ட்ரைனிங் கொடுத்து ஒரு சச்சினு கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நேச்சுரலாக வருது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சம் ஸ்பெஷல் டேலண்ட், அதுதான் ஆம்பிஷன். மற்றபடிக்கு ஆம்பிஷனுங்கிறது ஒரு பைலட் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதோ, தட்ஸ் நாட் ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷன் கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சோம்னா வித்தவுட் எஃபர்ட் யூ வில் கிவ் பீக் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு அது மணியாக இருக்கலாம், ஒரு பேர், நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஏன்னா அந்த 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 ஃபீல்டுக்கு யூ ஆர் தி அத்தாரிட்டி. ஓகே, அடுத்து வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு போன இன்டர்வியூவில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கும் பேசும்போது ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லை திக்கி திக்கி பேசுகிறதோ, ஒரு கிளியர் கட்டாக பேசாமல் அடுத்து என்ன பேச போகிறோன்னு ஃபியர்ஃபுல்லோட. ஸோ எப்படி நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோமோ தெளிவாக கண்ணை பார்த்து அது எப்படி அந்த டேலண்ட் நீங்கள் வளர்த்து? ஆக்சுவலி தட் இஸ் நேச்சர். அதாவது ஒரு பயம் வர்றது, இன்னொருத்தோட பேசும்போது வந்து நர்வஸ் ஆகிறது. ஆக்சுவலி பீப்புள் ஜென்ரலி ஆல் பீப்புள் ஆர் இன்ட்ரோவர்ட், யாரும் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபியருங்கிறது இன்ட்ரெஸ்ட், இது நேச்சுரல் தான். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான், அதாவது ஆக்ஷன் க்யூர்ஸ் ஃபியர். நம்ம ஒரு விஷயம் பயமாக இருக்கிறத விட்டுறக்கூடாது, அதை தொடர்ந்து பண்ண பண்ண என்ன நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ். இப்போ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா இதே ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து யாராவது பேசுகிறீங்க என்னால் பேசியிருக்க முடியாது. சேம் உனக்கு அதே மாதிரி தான், ஃபஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்க முடியுமானா உனக்கு அதுவும் மறந்துருக்கும். நீ ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்க நினச்சிருப்பேன், இன்டர்வியூ ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறந்துடும். இட்ஸ் அ நேச்சர், எல்லாத்துக்கும் இது நேச்சுரல் தான். பட் அது இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனால் வில் பிகம் பர்ஃபெக்ட். பட் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டுமேங்கிறக்காக நம்ம வந்து வில் வி சுட் நாட் கிவ் அப். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் அலவுட். ஸோ மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அந்த மிஸ்டேக் பண்ணிட்டுமேங்கிறது நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வராமல் இட்ஸ் இட்ஸ் அ ப்ராசஸ். ஆக்சுவலாக வந்து வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ்? ஃபெயிலியர். நோ, கிவ் அப் இஸ் ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ், ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறோம் அப்படின்னா அதில் கீழே விழுகிறது அப்படிங்கிறது ஃபெயிலியர். ஆனால் நீ கீழே விழுந்தாலும் சைக்கிள் ஓட்டி சக்ஸ் ஆக முடியுமா?
ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ், நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ். கிவிங் அப் இஸ் அ ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ். அப்போ நம்ம எதாவது தப்பாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது, பட் கீப் ஆன் டூயிங் இட், ஒன் டே வில் பி சக்ஸஸ். இன்றைக்கி வந்து யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்பீக்கர், அவர் ஸ்டேஜில் பேசுனா பயங்கர சூப்பராக இருக்கும், லைக் நரேந்திர மோடியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாரின் ஸ்பீக்கராக இருக்கலாம், அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் அப்படி இருந்திருக்குமா? ஒரு ஸ்கூல்லையோ கண்டிப்பாக தயங்கி பேசியிருப்பாங்க, திட்டு வாங்கியிருப்பாங்க, ஸ்டேஜுக்கு போனது வாயெல்லாம் அப்படியே ஒட்டி அப்படியே ட்ரை ஆயிரும். இட்ஸ் அ நேச்சுரல் திங். பட் அவங்க வந்து கிவ் அப் பண்ணாமல் தேர் கண்டினியூட் தோ சக்ஸஸ்ஃபுல். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஓ இது எனக்கு வரானு கிவ் அப் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ லைவ் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை செஷன்ஸ் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, இது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 2050ல உங்களோட கோல் என்ன? இதே மாதிரி லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா, இல்லை உங்களோட என்னோட லைவ் செஷன் நோக்கம் என்ன அப்படின்னா, பீப்புளுக்கு வந்து அவங்களோட இக்கிகை கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்குன்னு, அதாவது எவ்ரி ஒன் சுட் பர்ஃபார்ம் இந்த பீக். இது அது தெரியாமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இதனால் எக்கனாமி டவுனாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கண்ட்ரியோட எக்கனாமி என்ன. ஸோ என்னோட நான் வந்து அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கீகை என்ன, என்னோட பர்பஸ் என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 100 times க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணி ஒரே ஜாப்பில் ஒரே பிஸ்னஸில் என்னால் என்ன டவர் பண்ண முடியுமோ, எனக்கும் ஒரு பர்பஸ் கண்டுபிடிச்சி அதை அலைன் பண்ணி பண்ணும்போது ஐ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் 10 times பெட்டர். ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோட ஆம்பிஷன். ஸோ இது வந்து நான் 10 years 20 இயர்ஸ் டில் மை லைஃப் டைம். ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத. மேபி லைவ் இருக்குமா இருக்கு சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு பல டெக்னாலஜி இருக்குன்னா நம்ம பேச ரெக்கார்டிங் ஆகிக்குது, ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மேபி அந்த போக அதை மாறிட்டே போகும். இப்போ என்னால் ஃபிக்ஸடாக இதாக கோல் அப்படின்னு வைக்க விட என்னுடைய பர்பஸை நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ கடைசியாக ஒரு கேள்வி படத்தை பற்றி தான். நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு ஒரு வெல்னஸ் கோச் இருக்காங்க, ஒரு ஆக்டர்ஸ் சிம்புலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அவருக்கும் ஒரு மென்டர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஒரு ஆக்டருக்கு ஆசை அந்த மாதிரி? நான் ஆக்ட் பண்ணணும்னா இல்லை ஆக்டர் கோச் பண்ணணும்னு ஒரு வெல்னஸ் நான் கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது லைக் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா பண்ணலாம் இல்லை, ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு கோச் வந்து பார்த்தீங்கன்னா சில்பா செட்டின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க இந்தியில், அவங்களுக்கோட கோச் நான் ஒரு டைம் இன்டர்வியூ பார்த்துருக்கேன். ஸோ அது ஒன்று யாருக்கு வேணாலும் கோச்சாக இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அப்படி நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வச்சதில்லை, பட் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால் மீட் பண்ணும், பார்க்கணும், டின்னர் சாப்பிடணும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் காமன் சப்ஜெக்ட் வரணும் இல்லையா, மேபி கோச்சிங் இண்டஸ்ட்ரி கூட வந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூ, உங்கள் கூட பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.